தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று காலை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மதுராந்தகம், மேல்பருவத்தூர், அச்சிரப்பாக்கம், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை கனமழை பெய்தது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஏற்றியபடி சென்றன. தில்லியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக தில்லியிலும் அதன் சுற்றுப்புறங்களுக்கும் இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் இன்று காலை முதலே சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் நீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.